தலைப்பு அன்பெனும் ஆயுதம். இந்த உலகத்தில் வந்து அணுக்களுக்கெல்லாம் இணைகின்ற சக்தி இருக்கா? அணுக்கள் எல்லாம் ஒன்னோடு ஒன்று ஏதோ ஒரு சக்தி மூலியமாக இணைஞ்சிருக்கு. அதுதான் இந்த உலகத்தை பொடி பொடியாக ஆக்கிடாம இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை அப்படியே ஒரு கட்டுக்கோப்போடு வச்சுக்கிட்டு இருக்குன்னு விஞ்ஞானிகள் எல்லாம் நம்பி அந்த அடிப்படையில் நிறைய ஆராய்ச்சி இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியாதோ, எந்த ஒரு விஷயத்துக்கு உருவம் கிடையாதோ, எந்த ஒரு விஷயத்தை வெறும் நம்மால் உணர மட்டுமே முடியுமோ, அந்த விஷயத்தை பற்றிய பேச்சுக்களும் உரையாடல்களும் தர்க்கங்களும் விவாதங்களும் ஆராய்ச்சிகளும் எப்பொழுதுமே சுவாரஸ்யமானவை தான். ஆயுதம் என்பது காக்கவும் செய்யும் தானே, அழிக்க மட்டுமே ஆயுதம் கிடையாது, அந்த ஆயுதம் காக்கவும் செய்யும். அதனால தான் அன்பெனும் ஆயுதம், அன்புக்கு பின்னாடி ஒரு ஆயுதத்தை துணைக்கி வச்சுட்டாங்க போல இருக்கு. அன்பான ஆயுதமாக கூட அதை நாம் பயன்படுத்த முடியும். மார்ட்டின் லூதர் ரொம்ப அழகா சொல்லுவார், இருளை விரட்ட இருளால் முடியாது, இருளை விரட்ட கொஞ்சம் வெளிச்சம் வேணும். அந்த மாதிரி தான் வெறுப்பை விரட்ட வெறுப்பால் முடியாது, கோபத்தை விரட்ட கோபத்தால் முடியாது, அகங்காரத்தை விரட்ட அகங்காரத்தால் முடியாது, துவேஷத்தை விரட்ட துவேஷத்தால் முடியாது, பொறாமையை விரட்ட பொறாமையால் முடியாது. ஆனா இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக விரட்ட அன்பினால் முடியும். அதுதான் நிதர்சனம். அப்படி பார்த்தா இந்த அன்பு ஆயுதம்தான். இந்த அன்புக்கெல்லாம் என்ன நீள அகலம்லாம் இருக்குன்னா அப்படி ஒரு டைமென்ஷன்லாம் கிடையாது. திருமூலர் திருமந்திரத்துல சொன்ன மாதிரி ஆறறிவார் எங்கள் அண்ணனின் பெருமையை, அதனுடைய நீள அகலத்தை எல்லாம் யார் அறிவார்னு கேட்டார். அந்த மாதிரி அன்பினுடைய நீளத்தையோ அன்பினுடைய அகலத்தையோ எல்லாம் ஆழத்தையும் அளக்கவே முடியாது, பார்க்கவும் முடியாது அளக்கவும் முடியாது. ஆனா அதுதான் இந்த உலகத்தை கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அன்பின் வெளிப்பாடு இது. முன்ன பின்ன பார்த்ததில்ல, திருப்பி பார்த்துப்போமாங்கிறதுக்கான உத்தரவாதமும் கிடையாது. உங்களால் எனக்கு வேண்டுமானால் நன்மை இருக்கலாம், நான் பேசுவதை கேட்பதற்காக இந்த அரங்கம் நிரம்பி இருக்கிறது என்ற ஒரு நன்மை இருக்கிறது. என்னால் உங்களுக்கு என்ன நன்மை தெரியாது, ஆனாலும் வந்து இங்க உட்கார்ந்து இருப்பதும் ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். அந்த அன்பிற்கு நீள அகலம் ஆழம் கிடையாது. அப்புறம் ஒரு கேள்வி வரும், எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க எல்லாம், எங்க இருக்கோம் நாம, தொழில்நுட்ப வளர்ச்சி என்ன புரட்சி என்ன எங்கேயோ போயிட்டோம், இன்னும் எத்தனை காலத்துக்கு மேடையில் அன்பு அன்புன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது. அன்பு என்னும் ஆயுதம், அன்பு தான் அதை செய்யும், அன்பே சிவம், எத்தனை காலத்துக்கு பேசுவோம் அப்படின்ற கேள்வியும் வரும். வந்தது, எனக்கும் கொஞ்சம் வந்தது. அன்புங்கிறது ஏன்னா நம் வாழ்க்கையோடு கலந்து போனது, மூச்சு விடுற மாதிரி, உள்ளுக்குள்ள உயிர் ஓடுற மாதிரி, பிள்ளை பிறந்த உடனே தாய்க்கு உயிர்ப்பால் சுரப்பது மாதிரி இயல்பாக நம் வாழ்க்கையோடு கலந்து கொண்டதுதான் அன்பு. வாழ்வியல் அதுதான். இப்ப இருக்கா கேள்விக்குறிதான். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம ரொம்ப வேகமா போறோங்க. அப்ப மாதிரி பொறுமையா வாழ்க்கையை ரசித்து வாழ்வதற்கான அவகாசம் நமக்கு நிறைய பேருக்கு இல்லை. எல்லாம் துரிதமா நடக்கணும், நினைச்ச உடனே நடக்கணும், நினைச்ச மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையில போயிருக்கு. பொறுமை நிறைய பேருக்கு இல்லாம போச்சு. அன்பினுடைய அடித்தளம், அன்பினுடைய முதுகெலும்பு, அன்பினுடைய உயிர் நாடி பொறுமை நிறைய பேருக்கு அது காணும். ஒண்ணுமே இல்லைங்க, ஜனவரி 14 ரெண்டு நாள் முன்னாடி டெல்லியிலிருந்து கோவா போக வேண்டிய விமானம் அந்த மேகமூட்டம் காரணமாக குறிப்பிட்ட டைத்துக்கு அதால போக முடியல. காலையில 7:40 போக வேண்டிய விமானம் மாலை 6 மணிக்கு தான் கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. இதை எடுத்த உடனே சொல்ல, முதல்ல 11 மணிக்கு போகுனாங்க, அப்புறம் 2 மணிக்கு கிளம்புனாங்க, அப்புறம் 6 மணிக்கு கிளம்புனாங்க, கடைசியா தாமதமாகிற அறிவிப்பை அந்த ஏரோப்ளேன் உள்ள பைலட் சொல்றார். ஆனா 13 மணி நேரம் அந்த ஏரோப்ளேன் உள்ள இருக்கிறதும் கொஞ்சம் ரொம்ப சங்கடமான ஒரு நிலைமை. தர்ம சங்கடம் தான், பிடிக்காது, இறங்கியும் போக முடியாது, லேட் ஆகுங்க, 6 மணி ஆயிடும் போல இருக்குன்னு அவர் காரணத்தை சொல்லும் பொழுது இந்த காணொளி ஒரு பெரும் சுற்றே வந்தது. பார்த்த அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி, பக்கத்துல இருந்த எல்லா மற்ற பயணிகளுக்கும் அதிர்ச்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேசஞ்சர் எழுந்து வந்து பலார் அந்த பைலட் அரைஞ்சிட்டார். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க,
ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா எனக்காக உங்க ஏரோப்ளேன நிறுத்தி என்ன ஏத்துப்பீங்களா? 13 மணி நேரம் உட்காந்து வச்சிருக்கீங்க எங்களை, நாங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம், என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஓங்கி ஒரு அரை அரைஞ்சாரு. அதை அரைஞ்ச உடனே அதை பைலட் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு அதிர்ச்சி அவருக்கு. அந்த விமான பணிப்பெண், அந்த விமான ஓட்டுநருக்காக பரிந்து பேசுறாங்க, அழறாங்க, என்ன இப்படி போட்டு அவர் அடிக்கிறீங்க? உங்களுடைய நன்மைக்காகத்தானே நீங்க ஒருத்தர் ஆத்திரப்படுறீங்க, உங்களுடைய ஒருத்தருடைய ஆத்திரத்துக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்காக இந்த விமானத்தை மேகமூட்டம் என்ன எதிர இருக்குன்னே தெரியாத சூழல ஓட்டிக்கிட்டு போய் அத்தனை பேருடைய சாவையும் எதிர்கொள்ள முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். இதுல நீங்க பைலட் அடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டாங்க. அவர் அடிச்சதுக்கு அவர் தரப்பு விளக்கத்தை கொடுத்தார். அதுக்கு நிறைய பேரு பின்னூட்டம் கொடுத்திருந்தாங்க, அவர் அடிச்சது கரெக்ட் தாங்க அப்படின்னு, இல்ல நீங்க அடிச்சிருக்க கூடாதுங்க. எது எப்படி இருந்தாலும் பொறுமை இழந்து ஒரு ஒரு சக மனிதன் சக மனிதனை கை நீட்டி அடிக்கிற அளவிற்குத்தான் இப்போ நம்ம அன்போட இருக்கோம் மத்தவங்க கிட்ட. அப்ப இந்த மாதிரி சூழல்ல அன்பு பத்தி பேசுவது தகும் தான். அன்பெனும் ஆயுதம் என்பதை பற்றி பேசுவது சால சிறந்தது, பேசித்தான் ஆக வேண்டும். என்ன தெரியுமா, அப்போ அவங்களுக்கு எல்லாம் அன்பை பத்தி சொல்லித்தரல, ஏங்க உங்க யாருக்குமே அன்பை பத்தி சொல்லித்தரல அப்படின்னு கேட்டா துரதிருஷ்டம். என்ன தெரியுமா, சின்ன வயசுல பள்ளிக்கூட நாட்கள்ல அந்த தார்மீக அறிவியல் மாரல் சயின்ஸ் பாட வேளையில, செய்யுள் பாட வேளையில, துணைப்பாட பாட வேளையில சொல்லி கொடுத்தாங்க. சக மனிதனுக்கு மனிதன் அன்பு செலுத்துவது, மனிதன் மிருகத்துக்கு அன்பு செலுத்துவது, உதாரணமா பாருங்களேன், ஒண்ணுமே இல்லை. பதிகம் பாடி சுந்தரமூர்த்தி நாயனார் முதலை விழுங்கிய பையனை உயிரோடு வர செய்த கதையை அந்த தமிழ் அம்மா வகுப்புல விளக்கும் பொழுது அவ்வளவு ஆசையா வாய பொழந்துகிட்டு கேட்போம். அவினாசிக்கு போயிருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனார். பக்கத்து பக்கத்துல இருக்கிற வீடு, ஒரு வீட்டுல ஒரே சிரிப்பு சத்தமும் சந்தோஷமுமா இருக்கு, பக்கத்து வீட்டுல அதுக்கு அடுத்த வீட்டுல பாத்தீங்கன்னா அழுகையும் ஓலமுமா இருக்கு. சிரிப்பும் சந்தோஷமும் இருக்கிற வீட்டை பத்தி அவருக்கு கொஞ்சம் கூட சுந்தரமூர்த்தி நாயனார் கவலைப்படல. தன் கூட இருந்தவர்கிட்ட, ஏனப்பா அந்த வீட்டுல இருந்து இப்படி ஒரு சத்தம் வருது, அழுகை வருதே, காரணம் என்னன்னு கேக்குறாரு. ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஊர் குளத்துல 3 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பசங்க போய் குளிக்க போனாங்க, ஒரு பையன் தண்ணியில தவறி விழுந்து இறந்து போயிட்டான், மத்த பசங்க பொழைச்சுக்கிட்டாங்க. அந்த பொழைச்சுக்கிட்ட பசங்கள ஒரு பையனுக்கு இன்னைக்கு உபநயனம், இறந்து போன பையன் வீடு பக்கத்து வீடு, அவங்க அம்மாவும் அப்பாவும், என் குழந்தை உயிரோடு இருந்திருந்தால் இன்று நானும் அவர்களுக்கு அவனுக்கு உபநயனம் பண்ணிருப்பேன் நினைச்சு அழறாங்க. அந்த அழுகை சத்தம் தான் இது. சுந்தரமூர்த்தி நாயனாரால் அப்படி அழறது தாங்க முடியல, நேரா போனார் அந்த குளக்கரைக்கு. இதெல்லாம் எங்க தமிழ் அம்மா சொல்லும் போது வாய பொழந்து கேட்டோம். குளக்கரைக்கு போய் காலனை பார்த்து சொன்னார், நீ விழுங்கிய பாலகனை, முதல் அந்த முதலை விழுங்கிய பாலகனை உயிரோடு அனுப்பி வைன்னு அவர் பதிகம் பாடுறார். என்ன ஆச்சரியம், 3 வருஷ வளர்ச்சியும் சேர்த்து அந்த பையன் அழகா உயிரோட வெளியில வந்துட்டான். இந்த கதையை சொல்லி முடிச்சு அப்ப தமிழ் அம்மா சொல்றாங்க, சக மனிதன் வேதனைப்படுவதை பார்த்து எவனொருவனின் உள்ளம் துடிக்கிறதோ அதுதான் அன்பு சுரக்கின்ற உள்ளம்னு எங்க தமிழ் அம்மா சொல்லும் போது அவங்களுடைய கண்ணமெல்லாம் துடிச்சுது. அப்ப அதெல்லாம் ரசிக்கவோ புரிஞ்சுக்கவோ தெரியலம்மா. மண்டக்குள்ள 1000 கேள்வி. முதல்ல எப்படி ஒரு பையனை முழுங்கும், அவன் வாய்க்குள்ள எப்படி போயிருப்பான், நீளமா நின்றுகிட்டே போயிருப்பானா இல்ல பக்கவாட்டுல போயிருப்பானா, அவ்வளவுதான் தெரிஞ்சது. அந்த பத்தி அப்ப புரிஞ்சுக்க தெரியல. இன்னொரு பாட வேளையில சொன்னாங்க, நீதி கேட்டு வந்த பசுவிற்காக தன் மகனையே தேர்க்காலில் இட்டு கொன்ற மனுநீதி சோழனின் கதையை சொல்லும் போது ஆக்ரோஷமா வேகமா சொன்னாங்க, அதுவும் ரொம்ப அழகா இருந்தது. அந்த பாட புத்தகத்துல ஒரு மணி இருக்கும், அந்த கயிறை பிடிச்சி அந்த மாடு அடிப்பது போலவே ஒரு சித்திரமும் உண்டு. அந்த அதையும் பார்த்தோம். அந்த கதையை சொல்லி முடிச்ச உடனேவும் மனிதனுக்கு மனிதன் செலுத்துவது மட்டுமல்ல அன்பு, பிற உயிரிடத்திலும் செலுத்துவதுதான் அன்பு. அன்பு இருப்பவங்க வேதம் பார்க்க மாட்டாங்கிற மாதிரி அந்த தமிழம்மா அந்த நீதியை சொல்லும் போது அப்பவும் அந்த அன்பை புரிஞ்சிக்கவே தெரியல. மாடு எப்படி மணி அடிக்கும், சரி எப்படியோ அடிச்சுது. அந்த மனுநீதி சோழங்கிட்ட மாடு என்ன பேசியிருக்கும், அட சரி எதையோ பேசிச்சு. அந்த மாட்டு பேசின பாஷை அந்த மனுநீதி சோழனுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும், இவ்வளவுதான் சந்தேகம். புரிஞ்சிக்கவே தெரியலையே, புரிஞ்சிக்கவே தெரியல. எல்லாம் சரி, ஐயா திருக்குறள் கரைச்சு குடிச்சு ஐயாவை மேடையில வச்சுக்கிட்டே சொல்றேன், பாட வேளையில தமிழம்மா வந்து திருக்குறள் எடுக்கும்போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க,
அறத்துப்பால் 8வது அதிகாரம் அன்புடைமை குறள் 71 80 எடு புத்தகத்தை பாங்க எடுப்போம். ஒரு ஒரு குறளா படிச்சு படிச்சு அர்த்தம் சொல்லி தருவாங்க, கேட்டுப்போம். பாடவேளை முடிந்து போகும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி குழந்தைகளே 10 குறள் இதுல இருக்கு, 5 குறள் இதுல கேட்போம், ஒரு குறளுக்கு 2 மார்க் 2 10 மார்க். 10 மார்க்ல பொட்டலாம் கட்டிட்டோம் மொத்த அன்புடைமையை நாங்க, அதுக்கு மேல எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் துரதிருஷ்டம் தானே. அதனால என்ன சொல்றேன்னா, அப்ப சொல்லி கொடுத்ததனுடைய அருமை தெரியல, பெருமை தெரியல, அன்பின் ஆழம் எல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு கிடையாது. அது வளர 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 மனநம் செய்ததெல்லாம் கரைந்து போயிட்டு மூளையில இருந்தெல்லாம் காணா போச்சு, மறந்து போச்சு. இந்த கூட்டத்தின் மூலமா ஒரு சின்ன வேண்டுகோள் விடுக்கிறேன், இனி வரும் காலங்களிலாவது பள்ளிக்கூடங்களில் மரணம் செய்து மார்க் கொடுப்பது திருக்குறளுக்கு மட்டும் வைக்கவே வைக்காதீங்க. 10 குறள் இருக்கு இந்த அதிகாரத்துல எடுக்கிறேன், இந்த குறள்ல ஏதாவது ஒரு குறள் படி நீ நடந்துகிட்டா தான் மார்க்குங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு நிலைமையை கொண்டு வாருங்கள். அதுதான் அப்ளிகேஷன், பிரயோகப்படுத்துறதே இல்லை. எத்தனை குறள் தெரியும், எல்லா குறளும் தெரியும். ஐயோ அது மிக சுலபம் ஐயா, பேசுறத 10 நிமிஷம் கேட்டா நம்மளே 1000 குறளை தலைகீழா சொல்லுவோம். எத்தனை குறள் படி நடந்து கேட்டு பாருங்களேன், அது அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லையா? அப்ப சின்ன வயசுல அன்பு பத்தி நீதி கதைகள் எல்லாம் சொல்லி சொல்லி, மனிதனுக்கு மனிதன் காண்பிப்பது அன்பு, சக மிருகங்களிடம் காண்பிப்பது அன்பு. சிபி சக்கரவர்த்தி தொடைக்கரியை அந்த பருந்துக்காக கொடுத்தார், புறாவை காப்பாற்றினாங்க. ஓ, பறவைகிட்ட கூட அன்பு காமிக்க முடியும் போல இருக்கே, இப்படி எல்லாம் கேட்டாச்சு. அதை யாருமே கடைபிடிக்கல, அதை யாருமே கடைபிடிக்க மறந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் மேடை போட்டு அன்பு அன்பு அன்புடுமை அன்பு அன்பெனும் ஆயுதம்னு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவ நான் பேசுறத பார்த்தா தோணும், ஏங்க நீங்க சொல்றத பார்த்தா நாங்கெல்லாம் ரொம்ப காட்டு மிராண்டிங்க போல இருக்கு, என்ன அன்பே எங்களுக்கு எல்லாம் தெரியாதா, என்ன நீங்க ஒரேடியா அன்பே இல்லாதவர்கள் மாதிரி எங்க மேல முத்திரை குத்துறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையே. அன்பு செலுத்துறோமே நாம தான், ஏன் செலுத்துறது இல்ல? நாய் மேல அன்பு செலுத்துறோம், வீட்டுல செல்ல பிராணி வளர்க்குறோம், பொழுதுபோக்குக்காகவும் அந்தஸ்துக்காகவும் பூனை மேல அன்பு செலுத்துறோம், அதுக்கு விஸ்காஸ் பிஸ்கெட் எல்லாம் வாங்கி போடுறோமே நாம, காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறோமே, எதனால சாப்பாடு வைக்கிறோம்? மூதாதையரெல்லாம் சரியா பாத்துக்காம விட்டுட்டோம்னா காக்காய்க்கு போட்டா சாப்பாடு அது காம்பன்சேட் ஆயிடுன்ற ஒரு கணக்கு பின்புலத்துல வச்சுக்கிட்டு தானே காக்காய்க்கு எல்லாம் நாம் சாப்பாடு போடுகிறோம். அன்பா தானே இருக்கும், நாங்களும் சக மிருகங்களிடம் அன்பா தானே இருக்கும். ஒரு கதை ஒண்ணு உண்டு, காட்டுல ஒரு புலி கிட்ட மனுஷன் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். அந்த புலி சொல்லுதான், கதையினாலே மிருகம் மனுஷன் எல்லாம் பேசிப்பாங்க, நீங்க எப்படி பேசிப்பாங்கன்னு யோசிக்கப்படாது, கதையை மட்டும்தான் கேட்கணும். அந்த புலி அந்த மனுஷனை பார்த்து சொல்லுதா, இந்த பேர் உன்னை நான் சாப்பிட போறேன், நீ நல்லவனா கெட்டவனா என்ன எனக்கு தெரியாது, நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படிங்கிறான். புலி உடனே சொல்லிச்சு, ஐயோ நான் ரொம்ப நல்லவன், என்ன விட்டுடேன். அந்த புலி சொல்லிச்சா, சரி உனக்கும் ஒரு அவகாசம் தரேன், நீ நல்லவன் என்பதை நிரூபி, உனக்கு நான் அவகாசம் தரேன், நிரூபிச்சிட்டீங்கன்னா சாப்பிட மாட்டேன். என்ன பண்றதுன்னே புரியல, அந்த காட்டுல இருக்கிற ஒரு கிளி பறந்து போய்கிட்டே இருக்க, கிளியே கொஞ்சம் சொல்ல நான் நல்லவன் சொன்னீன்னா என் உயிருக்கு பிச்சை போட்ட புண்ணியம் உனக்கு வந்து சேரும்ன்றான். அப்ப அது ஐயோ வேண்டாம்ப்பா, நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் பேசின பாவத்துக்கு கூண்டல் அடைச்சு காடு எடுத்து கொடுன்னு உன் வயிற்று பொழப்புக்கு என்ன நீ உபயோகப்படுத்திக்கிற, நீ நல்லவன் கிடையாது, நான் உனக்காக நீ கெட்டவன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நீ நல்லவன்றதையும் நான் சொல்ல மாட்டேன்னு கிளி பறந்து போச்சு. இது என்ன இப்படி சொல்லிட்டு போயிடுச்சேன்னு அவர் என்ன பண்றாரு, இந்த காட்டில் வீசுகிற காத்துக்கிட்ட பேசுறான் மனுஷன், காத்தே கொஞ்சம் பார்த்து சொல்ல நான் நல்லவன், பிராணவாயுவே கொடுக்குறேன், ஆனாலும் இப்போ என் நிலைமை பிராணம் போகிற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு காற்றுல மாசு ஏற்றிட்டே நான் உனக்காக நல்லவன் பரிந்து பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அங்கே ஓடுற ஆற்று தண்ணியை பார்த்து நான் நல்லவன் கொஞ்சம் சொல்லப்படாதா, ஆறு சொல்லுது எல்லாம் சொல்கிறேன், ஆனால் எவ்வளவு அசுத்தமாக்கிட்டப்பா நீ என்ன, கொஞ்சம் நீ உன் தவற உணர்ற காலம் இல்லையா, நான் உனக்காக பரிந்து பேச முடியாதுன்னு ஆறும் சொல்லிவிட்டது. நிலத்திடம் கேட்கிறான், எல்லாம் தருகிறேன், நீ செய்கிற எல்லாத்தையும் பொறுமையா தாங்கிக்கிறேன், ஆனாலும் நீ எனக்கு எதுவும் செஞ்சதா தெரியலப்பா, உனக்காக பேச முடியாது. அந்த புலிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, இந்த பாருங்க நேரம் ஆயிட்டே இருக்குப்பா, நீ சீக்கிரம் சொல்லு, இப்ப சாப்பிட்டு எனக்கு பசி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அந்த பக்கமா ஒரு காக்கா பறந்து வந்தது, அந்த புலிய பார்த்து சொல்லிச்சு, அவன் எனக்கு ஒருவேளை சோறு வச்சிருக்கான், அவன் நல்லவன் தான், அவனை ஒன்னும் பண்ணிடாதீங்க விட்டுடுங்கன்னு சொல்லிச்சான்.
அதனால் அந்த புலியவனை சாப்பிடலது. எதை காண்பிக்கிறதுனா, செய் நன்றி மறவாமை பறவைகளுக்கு கூட இருக்கு, மனுஷன்தான் மறந்து போயிடுறான். அதுவும் ஒரு அன்பின் வெளிப்பாடு தாங்கிறது தான் இந்த கதை ரொம்ப அழகாகவே நமக்கு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி அன்பு அப்ப நம்ம வந்து செலுத்திட்டு தான் இருக்கோம். மிருகங்கள் கிட்ட அன்பு செலுத்துறோம்ன்றது நம்ம எல்லாமே ஒரு காரணம். வீட்டை காப்பாற்றணும், உள்ள இருக்கிற பணத்தை காப்பாற்றணும், நகையை காப்பாற்றணும், நாயை சோறு போட்டு வளர்க்குறோம், பூனையை வளர்க்கறது பொழுதுபோக்குக்காக வளர்க்குறோம், நானும் பூனை வளர்க்குறேன்ற ஒரு அந்தஸ்துக்காக வளர்க்குறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா பொருட்கள் மீது ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவங்களுடைய கம்ப்யூட்டரை யாருமே தொடக்கூட விட மாட்டாங்க, தொடச்சு தொடச்சு வச்சுப்பாங்க. பைக்க தொடக்கூடாது, காரை தொடக்கூடாது, எதையுமே அவங்களோட கேட்ஜெட்ஸ் எதையுமே தொடவிட மாட்டாங்க. பொருட்கள் மீதான அன்பு, ஏன்னா அது அவன் உழைப்பில் போட்ட காசுல வாங்கினார், அதுக்கு மரியாதை கொடுக்குற அன்பு. அதனால மனிதர்கள் மீதும் கொஞ்சம் நாம் அன்பு செலுத்துகிறோம் அவ்வப்போது. எப்ப தெரியுமா, இவங்களோட நான் நட்பா இருந்தேன்னா, அன்பு கொஞ்சம் காமிச்சேன்னா நான் வாழ்க்கையில முன்னேற முடியும். எனக்கு கொஞ்சம் லாபம், எனக்கு கொஞ்சம் அனுகூலம், கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வழியில் வர்றதுக்கு இவருடைய நட்போ இவருடைய அன்போ எனக்கு கொஞ்சம் இருந்தால் நான் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற முடியும், புழைச்சிக்க முடியும்னு பின்புலத்தில் ஏதோ ஒரு ஒரு அஜெண்டா இல்லாமல் நாம் யாரிடமும் அன்பை உண்மையாக செலுத்துவதே கிடையாது. முக்கால்வாசி நேரங்கள் நம்ம மனசை தொட்டு பார்த்து கேட்டால் தெரியும். அப்படியா சொல்கிறோம், நம்ம அப்படியே அன்பு செலுத்துகிறோம். ஆமாம், அப்படித்தான் செலுத்துகிறோம். எந்த காரணமும் எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காம, எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் யாரிடமாவது அன்பு செலுத்துகிறோம்னா கேள்விக்குறி. ஆனா அப்படியே யாராவது அன்பு செலுத்த வந்தால் அவர்களை நாம் சந்தேகத்தோடு தான் பார்ப்போம். அவங்கள நேரம் பார்க்க, ஏன்னா அப்படி ஆட்களே கிடையாது இல்ல. வாசக்கதவை தட்டி, ஏங்க கொஞ்சம் வெளியில வாங்க, கொஞ்சம் ஒரு வழக்கு உங்களோட நான் சண்டை போடணும்னு வந்திருக்கேன்னா கூட தைரியமா போய் கதவை திறந்து சண்டை போடுவோம். வாசலை தட்டி, ஏங்க கொஞ்சம் வாங்க உங்களோட கொஞ்சம் அன்பா பேசிட்டு போலான்னு வந்து, என்ன பைத்தியமா எதுக்காக வந்திருக்கான்னு யோசிப்போம். ஏன்னா அன்பை அந்த மாதிரி பரிசுத்தமாக கொடுப்பவர்களும் அரிது, அதை நம்மால் இனம் கண்டு கொள்வது அதை விட அரிது. அப்ப கேட்கலாம், அப்ப வீட்டுலலாம் நாங்கள் அன்பத்தானே இருக்கோம், வீட்டுல இருந்து தானே நாங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் அன்பா இல்லையா? அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அம்மா அப்பாவிடம் எப்போது அன்பாக இருக்கிறோம்? அம்மா அப்பா தெம்பா இருக்கிற வரைக்கும் அவர்கள் நமக்காக தன்னையே மெழுகுவத்தி மாறி கரைத்து கொண்டே இருப்பதற்காகவும், நம் எதிர்காலத்திற்காக அவர்கள் நிகழ்காலத்தை மறந்து வேலை செய்கிற வரைக்கும் நாம் அம்மா மீதும் அப்பா மீதும் பாசமா தான் இருப்போம். ஐயோ, அந்த அம்மா பாசம் சொல்லியே மாளாது. பேசுறானோ இல்லையோ, அம்மா சொல்ற எதையுமே கேட்க மாட்டான். மதர்ஸ் டே அன்னைக்கு மட்டும் அம்மா படம் பிடிச்சி போட்டோ போட்டு மை காடுன்னு போடுவான், மை காடஸ்ன்னு போடுவான். அந்த அம்மாவுக்கும் தெரியும், இந்த கழுதை இப்படித்தான் வருஷம் வருஷம் பொய் சொல்லும், போயிட்டு போகுது போன்னு. அதுவும் ஒன்றும் சொல்ல, அது விட்டுடும். சமயத்துக்கு அம்மா என்னைக்காவது பையன் பொண்ணோ பையனோ சொல்றதை கேட்கலன்னா கொஞ்சம் புலம்புவா. ஏண்டா அவ்வளோ செஞ்சனே அம்மா, உன்னை நம்பினேனே, அப்படியாச்சே இப்படியாச்சே, உனக்காக நான் அதை பண்ணினே இதை பண்ணினேன்னு கொஞ்சம் பட்டியல் போட்டு புலம்புகிற வாகு அம்மாவினுடைய வாகு. ஆனா அது பரிசுத்தமான அன்பு. அந்த அப்பா இருக்கார் இல்ல, அப்பாவின் மாதிரி இன்னொரு அன்பு இருக்குமான்னா தெரியாது. நடிக்கவே தெரியாத ஹீரோ இந்த உலகத்துல யாருன்னா, அப்பாக்கள் மட்டும்தான் நடிக்க தெரியாத ஹீரோக்கள். சும்மா முறுக்கு மீச என்ன தலை என்ன ஆள் என்ன பார்க்க கட்டுமஸ்தா பயங்கரமா இருப்பாரு. எங்க அப்பா 10 பேரை அடிச்சு சாச்சிருவாங்கிற மாதிரி இருப்பார் அப்பா. பலசாலிடா, எங்க அப்பா எதுக்கும் பயப்பட மாட்டார், ஓடுற பாம்பு கையில பிடிப்படுற அப்படிங்கிற மாதிரியான அப்பா தான். மகள் திருமணமாகி மறு வீட்டுக்கு போகும்போது உடைந்து அழும்போது தான் தெரியும் உலகிலேயே பலவீனமானவன் அந்த அப்பா தான். அன்பு உள்ள வச்சிருப்பார் அப்பா, காமிக்க மாட்டார், காமிக்க தெரியாது. குழந்தை தூங்கும் போது, பையன் வளர்ந்து தூங்கும் போதுதான் மனைவிட்டு கேட்பார், சாப்பிட்டானாவே, மெலிஞ்சா மாதிரி இருக்கான், கரெக்டா வரானா நேரத்துக்கு, என்ன பண்றான். இப்ப மனைவியிடம் தான் கேட்டு தெரிஞ்சு கொள்வார். ஏன் தெரியுமா, ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பாவிடம் பேசுவதையும் அவன் கொஞ்சம் கௌரவ குறைச்சலான்னு நினைக்குது. பிள்ளைங்க எல்லாம் பேசாது, உனக்கு தெரியாதுப்பா, உனக்கு புரியாது. அவனுக்கு எது தெரியும் தெரியாது என்பது அவனை விட தெரிந்தவர் அப்பா தாங்கிறது அவனுக்கு தெரியாது. அந்த அப்பாவினுடைய அன்பு அவ்வளவு பரிசுத்தமானது. அந்த அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு நாள் பாசமா இருப்போம், அவங்க தெம்பா நமக்கு வேலைகளை செய்யும் வரைதான். அவங்கள பாத்துக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படுத்த படுக்கையான அம்மாவையும் அப்பாவையும் இன்முகத்தோடு அன்பா புலம்பாம பார்த்துக்கிற பிள்ளைகள் இருந்தார்களே ஆனால், அவர்கள் பொருட்டுத்தான் இந்த வையகத்தில் மழை பொய்து கொண்டிருக்கிறது. இது சர்வ நிச்சயம், இது சத்தியம். எத்தனை பேர் செய்வோம், செய்யறவங்க இருக்காங்க, யாருமே செய்யலன்னு சொல்லல. ஆனா எல்லாரும் செய்ய வேண்டாமா? அம்மா அப்பான்னா உலகத்துல
பிள்ளை அம்மா அப்பானா இதுதான் டெம்ப்ளேட், இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரே மாதிரியான அன்பை கொடுக்கிற அம்மா அப்பா அவருக்கு பிள்ளைகள் மட்டும் ஏன் ஒரே மாதிரியாக அன்பை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு எதிர்பார்ப்பு தானே, முடியல அப்பாவால முன்ன மாதிரி. இந்த வீட்டுல எல்லாம் பர்னிச்சர் எல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆகி ஒரு கால் ஒடுக்கடிச்சு ஓரமா போச்சுன்னா அதை ஒரு ரூம்ல போட்டு வச்சிருவாங்க, அந்த மாதிரி போயிடுவாங்க அம்மாவும் அப்பாவும். அப்படி என்று நாம் செய்யாமல் இருக்கிறோமோ, அன்பு வீட்டில் அன்றுதான் தழைத்தோங்கும், அன்றிலிருந்துதான் அது தழைத்தோங்கும். கூட பிறந்தவங்களோட பாசமும் அப்படித்தான். நாலு பசங்க இருக்கு, அப்பா பொண்ணுகிட்ட மட்டும் கொஞ்சம் செல்லமா பேசுறாருன்னா சொத்து பிரிக்கும் போது அங்க ஜாஸ்தியா கொடுத்துருவாரோன்ற சந்தேகம் குறு குறுங்கும் மத்தவனுக்கு எல்லாம். இன்னும் இருக்கு அந்த மாதிரி வீடுகள் எல்லாம். அப்ப உறவுகளிடமும் அம்மா அப்பாவிடமும் காண்பிக்கிற அன்பு எப்படி அப்படின்னு சொன்னா, சொத்து பிரிக்கிற வரைக்கும் தான் சொந்தக்காரங்களோட அன்பா இருக்கும், உயிரை எழுதுற வரைக்கும் தான் உறவுக்காரங்களோட அன்பா இருப்போம், உடன் பிறந்தவர்களோட அம்மா அன்பா இருப்போம். செத்து போனதுக்கு அப்புறம்தான் அம்மா அப்பாவினுடைய அன்பை பற்றியே நாம் புரிந்து கொள்வோம். அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் புரியாது. அவங்கள படத்துல மாட்டி மாலை போட்டு அருமை பெருமையை பேசி வருஷத்துக்கு ஒரு முறை திதி கொண்டாடும் போது, எங்க அப்பா மாதிரி இல்லை அம்மா மாதிரி இல்லைன்னு பக்கம் பக்கமா சமூக வலைதளங்கள் எல்லாம் கட்டுரையை போட்டு பாசத்தை பிரகடனப்படுத்திக்கிட்டு இருப்போம். அப்பாவோ அம்மாவோ நமக்கு செய்ததை ஒரு நாளும் முகநூலில் ஏற்றியதாக சரித்திரமே கிடையாது, செய்ய மாட்டாங்க. அப்ப எல்லா அன்பிற்கு பின்னாடியும் ஏதோ ஒரு வாணிபம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இல்லையா.